வணக்கம். விரிவான செய்திகள். மகாராஷ்டிரா மாநில தலைநகர் மும்பையில் இன்று நடைபெற்ற காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி உரையாற்றினார். அவர் பேசிய போது, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் என பிரதமர் நரேந்திர மோடி வாக்குறுதி அளித்தார். ஆனால் தற்போது அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இளைஞர்களை ஏமாற்றிவிட்டார் என்றார். சீனா ஒவ்வொரு 24 மணி நேரத்திற்கும் 50,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறது. ஆனால் இந்தியாவோ வெறும் 450 இளைஞர்களுக்கு மட்டுமே வேலை வாய்ப்பினை வழங்குகிறது. கடந்த 8 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்துள்ளதாக பாஜக அமைச்சர் ஒருவரே தெரிவித்துள்ளார். பாஜக தலைமையிலான அரசு 10 முதல் 15 பணக்கார நபர்கள் வங்கிகளுக்கு செலுத்த வேண்டிய கடனான ரூபாய் 2.5 லட்சம் கோடியை வாரக்கடனாக தள்ளுபடி செய்துள்ளது. அதே நேரத்தில் விவசாயிகள் தங்களின் வாழ்வாதாரத்திற்காக கேட்கும் விவசாய கடன் தள்ளுபடியை இந்த அரசு புறக்கணித்துள்ளது. நமது நாட்டின் விவசாயிகளுக்கு தேவையான உதவிகளை இந்த அரசு செய்தால் போதும், அவர்கள் சீனாவுடன் போட்டி போடுவார்கள் என்று ராகுல் பேசினார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் ராஜ்யவர்தன் சிங் ராத்தோர் உடற்பயிற்சி செய்வது போன்ற வீடியோவை கடந்த மாதம் வெளியிட்டார். நாம் ஃபிட்டாக இருந்தால்தான் நாடு ஃபிட்டாக இருக்கும், அதனால் அனைவரும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி விராட் கோலி, சாய்னா நேவால், ரித்திக் ரோஷன் ஆகியோரை டேக் செய்திருந்தார் ரத்தோர். இதையடுத்து ரத்தோரின் சவாலை ஏற்றுக்கொண்ட கோலி தானும் உடற்பயிற்சி செய்வது போன்ற வீடியோவை ட்விட்டரில் வெளியிட்டு அதில் தன் மனைவி அனுஷ்கா சர்மா, பிரதமர் மோடி, டோனி ஆகியோரை டேக் செய்தார். இந்த சவாலை ஏற்ற பிரதமர் மோடி தனது உடற்பயிற்சி வீடியோவை விரைவில் வெளியிடுவேன் என கூறியிருந்தார். இந்நிலையில் விராட் கோலியின் சவாலை ஏற்று உடற்பயிற்சி மற்றும் யோகா செய்யும் வீடியோவை பிரதமர் மோடி இன்று வெளியிட்டார். காலை நேர உடற்பயிற்சி மற்றும் யோகா மட்டுமின்றி பஞ்சபூத தத்துவத்தை விளக்கும் நடைபாதையில் நடைபயிற்சி மேற்கொள்வதை வீடியோ எடுத்து பதிவு செய்துள்ளார். இந்த பயிற்சிகள் தனக்கு புத்துணர்ச்சி தருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கர்நாடக முதல்வர் குமாரசாமி மற்றும் காமன்வெல்த் போட்டியில் அதிக பதக்கங்கள் வென்ற மணிகா பத்ரா ஆகியோருக்கு உடற்தகுதி சவால் விடுத்துள்ளார். துணிச்சலான IPS அதிகாரிகள், குறிப்பாக 40 வயதுக்கு மேல் உள்ள IPS அதிகாரிகளுக்கும் மோடி உடற்தகுதி சவால் விடுத்துள்ளார். மும்பை புறநகர் பகுதியில் சுமார் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. தற்போது ஆட்டோக்களில் குறைந்தபட்ச கட்டணமாக ₹18 பயணிகளிடம் இருந்து வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஆட்டோ கட்டணத்தை ₹20 நிர்ணயிக்க வேண்டும் என ரிக்ஷா யூனியன் தலைவர் தம்பி குரியன் என்பவர் மாநில போக்குவரத்து துறை செயலாளருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் மும்பையில் கடந்த 3 வருடமாக ஆட்டோ கட்டணத்தில் மாற்றம் செய்யப்படவில்லை, தற்போது எரிபொருட்களின் விலை அதிகமாக உயர்ந்துள்ளது, மகாநகர் எரிவாயு நிறுவனம் CNG எரிவாயு விலையை கிலோவுக்கு ₹1.51 உயர்த்தி உள்ளது, எனவே ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் நடவடிக்கையாக தற்போது உள்ள ₹18 என்ற குறைந்தபட்ச கட்டணத்தை ₹20 உயர்த்த வேண்டும். இதில் அரசு காலதாமதம் செய்தால் நீதிமன்றத்தை அணுகுவோம் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. நாண்டர் பகுதியில் 7 வயது சிறுமி பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக இளைஞர் ஒருவரை காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர். லாத்தூர் மாவட்டம் ஜல்கட் பகுதியைச் சேர்ந்த 7 வயது சிறுமி உறவினர்களுடன் நாந்தர் பகுதியில் உள்ள ஜல்லி கிராமத்தில் உள்ள தாத்தா வீட்டிற்கு வந்திருந்தார். இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் சிறுமியை மிதிவண்டியில் ஏற்றி சென்று பலாத்காரம் செய்துள்ளார். இச்சம்பவம் கடந்த திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு நிகழ்ந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட சிறுமியை உறவினர்கள் முகத் மருத்துவமனையில் அனுமதித்தனர். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள நபரை வலைவீசி தேடி வருகின்றனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் உறவினர்கள் குற்றவாளி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறையினரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். புனே பகுதியில் சமூக வலைதளத்தில் தங்கையின் புகைப்படத்தை வெளியிட்ட நபரை குத்தி கொலை செய்த நபரை காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர். புனே பகுதியில் தனது சகோதரியின் படத்தை சமூக வலைதளத்தில் வெளியிட்ட நபரை அவரது சகோதரன் கொலை செய்தார். கொலை சம்பவத்தை தொடர்ந்து நபர் அஜித் அப்பகுதியில் இருந்து தலைமறைவானார். கொலை சம்பவம் இன்று காலை தவாடி தாலுகாவிற்கு உட்பட்ட கேக் கிராமத்தில் நிகழ்ந்தது. கடந்த ஜூன் மாதம் சகோதரியின் ஆபாச படங்கள் சமூக வலைதளத்தில் இடம்பெற்றதை தொடர்ந்து ஆத்திரமடைந்த அஜய் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டார். கொலை சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. போக்குவரத்து காவலர் என்று கூறி வாகன ஓட்டிகளிடம் சட்டத்திற்கு புறம்பாக பணம் வசூலித்து வந்த நபர் குறித்த வீடியோ பதிவு வைரலாகி புனே பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
புனே பகுதியில் உள்ள வாகன ஓட்டிகளிடம் பணம் பறித்து வந்த போலி போக்குவரத்து காவலர் குறித்த வீடியோ பதிவு வைரலாகி பரவி கடும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாதாரண உடையில் இருந்த போலி காவலர் வாகன ஓட்டிகளிடம் சட்டத்திற்கு புறம்பாக பணம் வசூலித்து வந்துள்ளார். இது குறித்த வீடியோ பதிவை ஆய்வு செய்த புனே காவல்துறையினர் அந்த நபர் புனே காவல்துறையைச் சேர்ந்தவர் அல்ல என்று தெரிவித்துள்ளனர். வீடியோ பதிவில் அவர் காவலர் போன்று தோற்றத்தில் உள்ளார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் போலி போக்குவரத்து காவலரை வலைவீசி தேடி வருகின்றனர். மும்பையில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி, மத்திய அரசு மற்றும் RSS கொள்கையை எதிர்த்து மாநில மக்கள் இணைந்து போராட வேண்டும் என்று தெரிவித்தார். மும்பை வருகை தந்த அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குரேகானில் நடைபெற்ற கட்சி கூட்டத்தில் உரையாற்றினார். அப்போது பேசிய ராகுல் காந்தி, இளைஞர்களின் வேலை வாய்ப்பு பிரச்சனையில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற மோடி அரசு தவறிவிட்டது என்று குற்றம் சாட்டினார். மேலும் மத்திய பாஜக அரசு மற்றும் RSS கொள்கைகளுக்கு எதிராக மாநில மக்கள் இணைந்து போராட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். மத்திய அரசு குறித்து தனது அதிருப்தியை தெரிவித்த ராகுல் காந்தியின் பேச்சுக்கு ஆதரவு தெரிவித்த வைகல்லா பகுதியைச் சேர்ந்த மகளிர் காங்கிரஸ் பிரமுகர் நீனா கஜோனியா, மத்திய அரசின் பணவீக்கம் மற்றும் வேலைவாய்ப்பு பிரச்சினை குறித்து மக்கள் மத்தியில் எடுத்துரைப்பேன் என்று தெரிவித்தார். தென் மும்பை பகுதியைச் சேர்ந்த சங்கர் பவார் ராகுல் காந்தியின் கருத்தை மக்கள் மத்தியில் வெளியிடுவேன் என்று தெரிவித்துள்ளார். பன்வேல் ராய்காட் சாலையில் இன்று நிகழ்ந்த சாலை விபத்தில் 6 வாகனங்கள் பலத்த சேதமடைந்தது. விபத்தை தொடர்ந்து சாலை போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டது. பன்வேல் ராய்காட் சாலையில் பன்வேல் புதிய பாலம் அருகில் நிகழ்ந்த சாலை விபத்தில் 1 இருசக்கர வாகனம், 4 கார்கள், 1 பேருந்து உள்ளிட்ட வாகனங்கள் மோதி சேதமடைந்தது. விபத்தை ஏற்படுத்தி மாநில போக்குவரத்து கழக பேருந்தின் ஓட்டுநரை பிடித்து நபர்கள் தாக்கினர். சம்பவ பகுதிக்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டு பாதிக்கப்பட்ட சாலை போக்குவரத்தை சரி செய்தனர். பன்வேல் பகுதியில் ஏராளமான வாகனங்கள் சாலையில் செல்வதால் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு வருவதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பால்கர் மாவட்டம் வீரார் அண்ணா பாடவை சேர்ந்தவர் சசிகாந்த், இவரது மனைவி ஆர்த்தி, அங்குள்ள அவர்களுக்கு சொந்தமான வீட்டில் சசிகாந்துடன் அவரது பெற்றோரும் வசித்து வருகின்றனர். சசிகாந்தின் சகோதரர் ஸ்ரீகாந்த் வீட்டில் தனக்குரிய பங்கை பிரித்து தருமாறு கேட்டு சந்தையிட்டு வந்தார். இதற்கு ஆர்த்தி மறுப்பு தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஸ்ரீகாந்த் நேற்று முன்தினம் குடித்துவிட்டு வந்து ஆர்த்தியிடம் தகராறு செய்துள்ளார். இந்த தகராறு முச்சியதில் கடும் ஆத்திரம் அடைந்த அவர் தான் வைத்திருந்த கத்தியால் ஆர்த்தியை முதுகு, தலை, மார்பு பகுதியில் சரமாரியாக குத்தினார். இதில் பழுகாயமடைந்த ஆர்த்தியை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு மருத்துவர்கள் பரிசோதித்து விட்டு அவர் இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ஸ்ரீகாந்தை கைது செய்தனர். மும்பை கோரேகாவ் கிழக்கு உபேரா வணிக வளாகம் எதிரில் உள்ள பாலத்தின் கீழ் வசித்து வருபவர் கரண். இவருக்கு 3 வயதில் சீதல் மிஸ்ரா என்ற மகள் இருந்தால். நேற்று முன்தினம் மாலை சிறுமி சாக்லேட் வாங்குவதற்காக அங்குள்ள கடைக்கு சென்றால் அதன் பின்னர் அவள் வீடு திரும்பவில்லை. இதனால் கலக்கம் அடைந்த கரணும் அவரது மனைவியும் கடையில் சென்று தேடினர். ஆனால் அங்கு அவள் இல்லை. இந்த நிலையில் அங்கு அந்தேரி தைசர் மெட்ரோ வழித்தடம் அமைக்கும் பணிக்காக தோண்டப்பட்டு உள்ள பள்ளத்தில் தேங்கியுள்ள மழைநீரில் சிறுமி மூழ்கி கிடந்தால் அவள் தவறி விழுந்து கிடந்தது தெரிய வந்தது. இதை பார்த்து பதறி போன இருவரும் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் மகளை மீட்டு சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு மருத்துவர்கள் பரிசோதித்து விட்டு அவள் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சிறுமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். சம்பவம் குறித்து வந்தாய் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதற்கிடையே காவல்துறை விசாரணைக்கு பின் மெட்ரோ வழித்தட பணியை செய்யும் ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என MMRDA தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் மும்பையின் வர்லி பிரபாதேவி பகுதியில் உள்ள பியூமோண்டி டவர்ஸ் அடுக்குமாடி குடியிருப்பின் பி பிரிவின் 33வது மாடியில் இருக்கும் ஒரு வீட்டில் இன்று பிற்பகலில் தீ விபத்து ஏற்பட்டது. தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். 95 வீடுகளில் உள்ளவர்கள் இதுவரை பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நடிகை தீபிகா படுகோனுக்கு சொந்தமான வீடு ஒன்று இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்போது வரை சேத விபரங்கள் எதுவும் வெளியாகவில்லை. மாநிலம் முழுவதும் ஊதிய உயர்வு கோரி பயிற்சி மருத்துவர்கள் இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மராட்டிய மாநிலத்தில் ஊதிய உயர்வு கோரி பயிற்சி மருத்துவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் இன்று ஈடுபட்டதால் பல நோயாளிகள் பாதிப்பிற்கு உள்ளாகினர். பயிற்சி மருத்துவர்களுக்கு வழங்கப்படும் 6000 ரூபாயை
11,000 ஆக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று மாநில அரசு கடந்த 2015 ஆண்டு உறுதி அளித்திருந்தது. எனினும் பயிற்சி மருத்துவர்களுக்கான ஊதியம் இதுவரை உயர்த்தப்படவில்லை. இந்த நிலையில் கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த ஏப்ரல் 26 பயிற்சி மருத்துவர்கள் நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 15 நாட்களில் ஊதியம் உயர்த்துவது குறித்து முடிவு செய்யப்படும் என்று மாநில கல்வித்துறை அமைச்சர் கிரீஷ் மகாஜன் தெரிவித்திருந்தார். ஆனால் எந்த முடிவும் எடுக்கப்படாத நிலையில் பயிற்சி மருத்துவர்கள் இன்று முதல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லையில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும், 7வது ஊதிய குழு அறிவித்த 21 மாத கால நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும், மேலும் தொடக்க கல்வியை சீரழிக்கும் அரசாணையை தமிழக அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பின் சார்பில் மாலை நேர ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்டம் முழுவதும் இருந்து 200க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை முழங்கினர். மேலும் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பின் கோரிக்கைகளை நிறைவேற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம்.